ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷர்மித் கார்டன். இன்றைக்கி நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேப் ஜாஸ்மின் அல்லது லிட்டில் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு நந்தியாவட்டை வந்து அந்த செடி எப்படி இருக்குமோ அதனுடைய அதே மாதிரி தான், அதனுடைய லீஃபு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் இதில் வந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். இது ஒரு மினியேச்சர் பிளான்ட்டு, குட்டி குட்டியாக பூப்புக்கக்கூடிய எவர் ஃப்ளவரிங் பிளான்ட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக, புஷியாக, அடர்த்தியாக, இது வந்து ஒரு ட்ரீ டைப்பில் வந்து வளரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிளான்ட்டு. இது வந்து நமக்கு வந்து எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதனுடைய பூக்கள் வந்து மொட்டுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பிளான்ட்டில் வந்து மொட்டுக்களும் இருக்கும், சின்ன மொட்டுக்கள், மலர்ந்த பூக்கள் எல்லாமே வந்து இதில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிளான்ட்டை வந்து மோஸ்ட்லி எல்லோரும் பார்டராக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பெரிய பங்களா அந்த மாதிரி வீடுகளில் வந்து வெளியில் வந்து இது வந்து ஒரு அழகாக ஒரு பார்டர் மாதிரி சுவரை சுற்றி அப்படி வளர்த்துருப்பாங்க. இது வந்து ஆடு மாடு இந்த பிளான்ட்டை வந்து சாப்பிடாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து தைரியமாக வைக்கலாம். அது என்ன செய்வாங்கன்னா, வச்சுட்டு ஒரு ஈவனாக ஒரே ஷேப்பில் வந்து அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணி விடும்போது அது ஒரு குட்டி சுவர் மாதிரி இருக்கும். ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் ஒரு 2 அடி கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லும் வீட்டை சுற்றி வச்சுருப்பாங்க, பார்க்கில் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். அப்புறம் வந்து நாம் வந்து இதை வந்து வீட்டில் கூட நம்ம வந்து புஷியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அழகாக நம்ம அந்த மாதிரி வீட்டில் பாட்டில் வைக்கிறதா இருந்தால் நாம் வந்து அந்த மாதிரி வைக்கலாம். இந்த பிளான்ட் வந்து மண் கலவை அப்படின்னு பார்த்தோன்னா, ஷியூஷுவல் ரெட் சாயில் ப்ளஸ் கவுடங் மிக்ஸ் பண்ண அந்த சாயில் தான் நம்ம வைக்கிறோம். இதுக்கு வந்து தண்ணி வந்து ஓகே, ரெண்டு வேளையுமே நம்ம ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம வந்து வின்டர் டைமில் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம். மற்றபடி சன்லைட் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து எப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 hours சன்லைட்டு, டைரக்ட் சன்லைட், ஒரு 12 o'clock சன்லைட் வந்து ஒரு 2 hours படும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் வச்சுருக்கேன். ஒரு மார்னிங் சன்லைட்டோ ஈவினிங் சன்லைட்டோ இதில் வந்து படுறதுக்கு சான்ஸ் இல்லை. தொடர்ச்சியாகவும் ஒரு 6 hours படக்கூடிய இடமும் கிடையாது. 2 hours தான் இதில் வந்து சன்லைட் படுது. இதுலேயே வந்து இது வந்து ரொம்ப அழகாக பூத்துக்கிட்டே இருக்குது. இது நான் வாங்கும்போது 30 rupees அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. நான் வாங்கும்போது கொஞ்சம் குட்டியாக இருந்தது, இப்போ வந்து ரொம்ப அழகாகவே வளர்ந்துருக்கு. நாம் எப்பயுமே வந்து வாங்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா, அப்படி வாங்கி நம்ம வளர்க்கும்போது நமக்கு வந்து கெயினாக இருக்கும். அது செத்து போனால் கூட நமக்கு வந்து கவலை கிடையாது. பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரீ டைப்பில் எப்படி ஒரு ஷேடு கொடுக்குதுன்னு பாருங்கள். அழகாக விரிஞ்சு ஒரு மரம் மாதிரியே ரொம்ப அழகாக குட்டி மரமாக தெரியும் இது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம வந்து ஒரு டிம் லைட் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஒரு வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் மின்னுற மாதிரி அழகாக அந்த க்ரீன் கலர் இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா அழகாக ஒயிட் கலரில் அங்கங்கே தெரிகிறதுக்கும், நாம் இது வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி ரொம்ப அழகாக தெரியுது. இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வீட்டில் வெளியில் வைக்கலாம். ஆடோ மாடோ கண்டிப்பாக சாப்பிடாது. ஸோ தைரியமாக நம்ம வைக்கலாம். வைக்கும்போது டெய்லி பூத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.